வணக்கம். என்னோட ஐஃபோன் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, பட் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் சடனாக ஸ்லோ டவுன் அண்டு ஆப்ஸ் வந்து கிராஷ் ஆகுறது, ஹேங் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு சில யூசர்ஸ் வந்து சொல்லக்கூடிய க்வெஸ்சனுங்க. இந்த எபிசோடில் நம்ம எதனால இந்த ப்ராப்ளம் வருது, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற சில ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸையும் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்பர் ஒன், நீங்கள் செக் பண்ண வேண்டியது, இந்த சம்மர் சீசனில் நம்மளோட எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ் டிவைசஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிறதுனால இன்டர்னல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபோன் பார்த்து நார்மல் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். இன்டர்னலாக ஹீட் வந்து உங்களுக்கு நியர் டு 33 டிகிரிக்கு மேலே போகும்போது ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும், ஸோ தட் அது டெம்பரேச்சர் வந்து அப்போ தான் கூல் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் 2 வருஷத்துக்கு மேலே ஐஃபோன் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி ஹெல்த்தை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் பேட்டரி ஹெல்த் 80% நியராக இருந்தது அப்படின்னா உங்களோட ஐஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மேலே உங்களுக்கு ஒரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன் மெசேஜுமே இந்த பேட்டரி ஹெல்த் பேஜில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும், இந்த மாதிரி பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் டைம் ஆகுங்க நம்மளுக்கு 100%லேருந்து 80% பேட்டரி ஹெல்த் ரீச் ஆகிறதுக்கு. நீங்கள் புதுசாக ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எப்படி சார்ஜ் பண்ணணுங்கிற அந்த ப்ராக்டிஸை நம்ம கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் ஒரு வீடியோ பின் பண்ணி வச்சிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து நார்மலாக நம்ம அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு iOS சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் ஃபோன் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் சர்ச் அண்ட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ரீஇண்டெக்ஸிங் ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ முதல் ஒரு வாரத்துக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் ஒரு மேஜர் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோ டவுன் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரொம்ப ரேராக தான் ஆகுங்க. நீங்கள் ஃபோன் பயன்படுத்தாதப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் நடக்கும். ஐக்ளவுட் ஃபோட்டோஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆப்டிமைசேஷன் ரன் ஆகிறதும் நீங்கள் சார்ஜில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி சினாரியோவில் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அக்கேஷனலாக நம்ம இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ப்ராப்ளம் வந்து ஐஃபோனில் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் 1 வீக் ஆகும், அப்புறமும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். 4வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஃபோனை லோ பவர் மோடில் பயன்படுத்தும் போது, ஈவன் தோ நீங்கள் ப்ரோ மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட லோ பவர் மோட் ஆன் பண்ணினதும் 120Hz அந்த டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேட்டரி சேவிங் அப்படிங்கிற ரீசனால 60Hz ரிஃப்ரெஷ் மோடுக்கு போயிடும். நார்மலாக எல்லா ஆப்ஸுமே சிஸ்டம் ரிசோர்ஸை ஃபுல்லாக பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். இதனாலேயும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஹேங் இஷ்யூஸ் வந்து அப்பப்போ நம்ம நோட்டீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லோ பவர் மோட டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாட்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 5வது, நம்ம ஐஃபோனில் பேசிக்காகவே ஒரு 5 to 10 GB வரைக்கும் ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓல்டர் ஐஃபோன் மாடல்ஸில் பர்டிகுலராக ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு, ஹேங் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய iOS சாஃப்ட்வேர் சிஸ்டம் நார்மலாக ரன் ஆகிறதுக்கும் ஆப்ஸ் நீங்கள் பயன்படுத்தும் போது அதோட கேஷ் டேட்டா, டெம்பரரி டேட்டா, ஸ்வாப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கணுங்க. அதனால ஒரு 5 to 10 GBங்கிறது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். பீரியாடிக்கலாக பேக்கப் வந்து அப்பப்போ நீங்கள் எடுத்தும் பழகிக்கிறது உங்களோட டேட்டா லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 6வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு சொல்லி உங்களோட ஆப் ஸ்டோரில் ப்ரொஃபைல் பிக்சரை டேப் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஒரு மேஜர் iOS அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் ஆப் டெவலப்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியும் சில கோட் சேஞ்சஸ் பண்ணியும் ஆப்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்டேட்டாக. அப்போது நம்ம அப்டேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஆப் அல்லது மோர் தென் 1 ஆப் உங்களுக்கு ஹேங் ஆகுறது, கிராஷ் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் பேசிக்காக ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சடனாக எனக்கு ஹேங் ஆகுது, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு தடவை ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதாவது மெமரி மேனேஜ்மெண்ட் இஷ்யூ டெம்பரரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக சைடு வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஷட் டவுன் ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் திருப்பி பவர் பட்டன் சைட் பட்டன் அழுத்தி பிடிச்சி ஃபோன் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அண்ட் 7வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஓல்டர் ஐஃபோன் மாடல்ஸில் இந்த மாதிரி ஹேங் இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இப்போ பேட்டரி சேஞ்ச் பண்ண ரெடியாக இல்லை, 82% நியராக இருக்குது அப்படிங்கும்போது செட்டிங்ஸில் ஆக்சசபிலிட்டியில் நீங்கள் மோஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ரெடியூஸ் மோஷன் அப்படிங்கிற ஃபீச்சரை பயன்படுத்தலாங்க. இது உங்களுக்கு ஓவரால் ஆப்ஸ் நேவிகேஷன், ஹோம் ஸ்க்ரீனில் நேவிகேட் பண்ணக்கூடிய அனிமேஷனை பார்த்தீங்கன்னா அப்படி கட் ஆஃப் பண்ணும். இதனால் உங்களுக்கு சிபியூவில் ப்ரெஷர் அதிகமாக லோட் பண்ண தேவை இருக்காது. ஒரு மைனர் சேஞ்ச் தான், ஃபீச்சர் டிசேபிள் பண்ணுறது தான், ஆனால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் டைம் இருக்கும்போது உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் சேஞ்ச் பண்ணணுங்கிற டைம் வரும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் 8th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் ட்ரை பண்ணுறது ரெக்கமெண்டடுங்க. இந்த ப்ரீவியஸாக சொன்ன எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், ஸ்டில் எனக்கு ஆப்ஸ் வந்து ஹேங் ஆகுது, கிராஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் ஜென்ரலில்
ரீசெட் ட்ரான்ஸ்ஃபர் ரீசெட்டுக்குள்ள வந்துட்டு ரீசெட் அப்படின்னு கொடுத்து ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் கொடுங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஓஎஸ் சாஃப்ட்வேர் வைஸ் நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட் ரீசெட் ஆகும், டேட்டா எதுவும் டெலீட் ஆகாதுங்க. இதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் தி யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 90% உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த ஹேங் ஆகிறது இந்த இஷ்யூ எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏதாவது நம்ம ரீசெண்டாக பண்ணின செட்டிங்ஸ் சேஞ்ச்னால நம்மளுக்கு அந்த இஷ்யூ இருந்ததுன்னா இது பேசிக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப் தாங்க. ரீஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இந்த ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே பண்ணிவிட்டு ஸ்டில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க, சப்போஸ் உங்கள் ஃபோன் வாரண்ட்டிக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனை பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஐஓஎஸ் ரீஸ்டோர் வந்து பண்ணுறதுங்க. இது மோர் லைக் ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே சப்போஸ் பண்ணணுன்னா அதுக்குண்டான வீடியோ டியூட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ஐடியூன்ஸ் அல்லது ஆப்பிள் டிவைசஸ்ங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்களே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டேட்டாவை மட்டும் முக்கியமாக பேக்கப் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருந்து ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களுக்கு இந்த ஐஓஎஸ் ரீஸ்டோர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ டவுன் ஆகாத ஒரு ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸும் உங்களோட ஐஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.